ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர கலவையில் நவராத்திரி மகோத்சவம் புது பூஜை பண்ணிட்டு இருந்தார் கார்த்தால பதினோரு மணி இருக்கலாம் ஏராளமான கூட்டம் வந்திருந்தது சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பக்தர் மகா பெரியவால் நவராத்திரி புண்ணிய காலத்தில் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் பூஜை நடக்கிற இடத்துல ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுனால எதிர இருந்த கட்டடத்தில் அமைதியாக உட்காந்துட்டார் அப்போது சார் நமஸ்தே அப்படின்னு ஒரு குரல் கேட்டது எதிர ஒரு இந்திய பெண்மணியும் ஒரு ஐரோப்பிய பெண்மணியும் நின்றுட்டுருந்தா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு இந்திய பெண்மணி கேட்டா சொல்லுங்கோ முடிஞ்சா செய்கிறேன் அப்படின்னார் அந்த பக்தர் இவாளோட விசா நாளையோட முடியறது இந்த அம்மையார் ஆஸ்திரியக்காரர் மகாபெரி இவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா சுவாமிகளை இப்போவே தரிசனம் பண்ணினாதான் உடனே சென்னைக்கு போய் விசா கெடு முடியறதுக்குள்ளே புறப்பட்டு போக முடியும் ப்ளீஸ் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியுமா அப்படின்னு இந்திய வழிகாட்டு பெண்மணி பவ்யமாக கேட்டுண்டா அந்த பக்தர் உடனே உள்ளே போய் அனுமதி வாங்கிட்டு வந்தார் கிணத்துக்கு ஒரு பக்கத்தில் பெரியவா நின்றுருந்தார் எதிர்பக்கத்தில் இந்த பக்தரும் ரெண்டு பெண்மணிகளும் இருந்தா என்ன சொல்லணுமோ சொல்ல சொல்லு இல்லை ஏதாவது வேணும்னா கேட்க சொல் அப்படின்னார் பெரியவா ஆசிரிய பெண்மணி வெச்சக்கன்று வாங்காமல் ஒரு தெய்வத்தை பார்க்குற அந்தரங்க பரவசத்தோட பெரியவாலேயே பார்த்துட்டு இருந்தா வாயே திறக்கலை மௌனமாகவே பேசின்னு இருந்திருக்கலாம் பெரியவா ஒரு ஆப்பிள் பழத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு உள்ளே போயிட்டார் இவா மூணு பேர் வெளியில் வந்தா வந்த காரியம் நிறைவேறிட்ட மகிழ்ச்சி அந்த ஆஸ்திரிய பெண்மணிக்கு சின்ன வயசுலேருந்தே நான் இந்திய நாட்டு பொண்ணுன்னு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்து அவளோட சகோதரி சில காலம் இந்தியாவில் இருந்திருக்கா இருந்து பாரத பண்பாடு கலாச்சாரம் தத்துவம் பற்றி நிறைய தெரிஞ்சுட்டா அதுலேருந்து நான் இந்தியாவுக்கு போகணும் எப்படியாவது போயாகணும்னு மாத வருமானத்தில் ஒரு பகுதியை பாரத பயணத்துக்காக ஒதுக்கி வச்சா போதுமான தொகை சேர்ந்ததும் ஒரு மாத சுற்றுப்பயணமாக தன்னோட முப்பதாவது வயசில் இந்தியாவுக்கு வந்துட்டா நூற்றுக்கணக்கான துறவிகளை ஆசிரமம்னு சொல்லப்பட்ட மாட மாளிகைகளில் பார்த்தா ஆனால் அவளோட மனசு எங்கேயும் அடங்கலை வேற எதையோ பெருசாக எதையோ தேடி அவளோட மனசு தவிச்சுது அந்த சமயம் கலவைக்கு போங்கோன்னு யாரோ சொன்னார் எப்படியோ கலவையை கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துட்டா மாளிகைகள் இல்லை சிம்மாசனங்கள் இல்லை ரத்தின கம்பளங்கள் இல்லை ஓ இதுதான் இரவியோட இருப்பிடமாக இருக்க முடியும் அந்த ஆசிரிய பெண்மணிக்கு சிறப்பான ஒரு ஆன்மீக அனுபவம் ரொம்ப காலமாக ஜோதி பிழம்பான ஒரு தேவ மங்கை அந்த பெண்மணியோட கனவுல காட்சி கொடுத்துட்டே இருந்திருக்கா அவளை தேடிண்டு தான் பாரத பயணம் வந்திருக்கா அவளை எங்கேயுமே காணுமேன்னு தவிச்சு அவளோட கண் முன்னாடி இதோ இந்த கிணத்துக்கு அந்த பக்கத்தில் அந்த தெய்வ தரிசனம் அவளோட மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு எந்த ஒரு இந்தியனுக்கும் கிடைக்காத புதையலை மனசில் தாங்கிண்டு அவள் சந்தோஷமாக விமானம் ஏறி ஊருக்கு திரும்பி போனாள் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர